மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு அவையின் வரலாற்று சுவடுகள் என்னும் இந்த கலந்துரையாடலில் இன்றைய நாளிலே இடைக்கால திரு அவையிலே துறவு வாழ்வு எவ்வாறு இருந்தது என்பதை காண இருக்கிறோம். துறவு வாழ்வு என்பது கிறித்தவ வாழ்வோடு இணைந்திருந்ததாக, துறவியரது பணி என்பது திரு அவையிலே அளப்பரியதாக இருந்தது. அதை குறித்த இந்த கலந்துரையாடலில் பங்கெடுக்க வந்திருக்கிற அருள் பணியாளர் முனைவர் அருள்தாஸ் அவர்களையும், அருள் சகோதரி ஜூலி அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். தந்தையே, இன்றைக்கு துறவு வாழ்வை பற்றி பார்க்கலாம் என்று கூறினீர்கள். கிறித்துவத்தில் துறவு வாழ்வு எப்பொழுது தோன்றியது? தொடக்க கால திரு அவை வரலாற்றை நாம் பார்த்த பொழுது துறவு வாழ்வு எவ்வாறு தொடங்கியது என்பதை ஏற்கனவே விளக்கியுள்ளோம். அதாவது, சமய துன்புறுத்தல்கள் முடிவுற்ற போது மிலான் அரசாணை உருவான பின்பு எகிப்து நாட்டிலே அதன் சுற்றுப்பகுதியிலே இருந்த பல தன்னார்வமுடையவர்கள் இந்த உலக வாழ்வு என்பதனை விடுத்து வீரதீர வாழ்வு மேற்கொள்ள வேண்டும், சமய துன்புறுத்தல்கள் இல்லாத போது அந்த ஒரு ஏக்கம், அந்த கிறித்துவ வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உலகை விட்டு விலகி சென்று, உலகிலிருந்து ஒதுங்கி சென்று வனாந்தரத்திலே துறவு வாழ்வை தொடங்கினார்கள். அதுதான் வனத்துறவியர் என்பதை நாம் பார்த்தோம். அதில்தான் பெரிய அந்தோனியார், பவுல், பல்லாதியூஸ், பக்கேமியூஸ் இப்படி பல வனத்துறவியர்கள் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த எகிப்திலே தொடங்கிய துறவரம் நாளடைவில் காலப்போக்கில் ஐரோப்பாவெங்கும் பரவியது. பிரான்சுக்கு வந்தது, அயர்லாந்துக்கு சென்றது, இத்தாலிக்கு வந்தது. இவ்வாறாக 4ஆம் நூற்றாண்டிலேயே துறவு வாழ்வு என்பது கிறித்தவத்திலே முக்கிய இடம் பிடிக்க தொடங்கியது. தந்தையே, இடைக்காலத்தில் துறவு வாழ்வானது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு வாழ்வாக இருந்தது என்று நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறு துறவு வாழ்வு மிகவும் மேன்மையாக பேசப்படுவதற்கு, மிகவும் போற்றப்படுவதற்கு என்ன காரணம் தந்தையே? தொடக்க துறு அவையில் துறவு வாழ்வு என்பது உருவாகி பல மட்டங்களிலே வளர்ந்து வந்தது. குறிப்பாக ஐரோப்பாவிலே இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பகுதியிலே பெனடிக்ட் நிறுவிய துறவு வாழ்வு என்பது போற்றுதற்குரியதாக இருந்தது. இந்த துறவு வாழ்வு என்பதனை வானக வாழ்வின், அதாவது விண்ணக வாழ்வினது ஒரு முன் சுவையாக, விண்ணுலகை அடைகிற அந்த ஆன்மா அங்கே எவ்வாறு இறைவனோடு ஒன்றித்திருக்கும் என்று சொல்லப்படுகிறதோ, அதை இந்த மண்ணுலகிலேயே காணக்கூடிய உலகிலேயே இந்த துறவர குழுமத்திலே நாம் வாழ முடியும். இறைவனை போற்றுவது, ஒன்றித்து வாழ்வது என்ற அந்த ஒழுங்குகளை எல்லாம் உள்ளடக்கியதாக இருந்ததால் துறவு வாழ்வு அன்றும் சரி இன்றும் சரி கிறித்தவத்திலே போற்றுதற்குரியதாக இருக்கிறது. தந்தையே, அன்றும் சரி இன்றும் சரி துறவு வாழ்வு போற்றுதற்குரியதாக இருந்ததாக கூறினீர்கள். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பொதுநிலையினருக்கும் துறவிகளுக்கும் அப்படி என்ன ஒரு சிறப்பான ஒரு வேறுபாடு இருந்தது? துறவு வாழ்வு என்பது அல்லது துறவியர் என்று சொல்லப்படுகிற போது இந்த உலகிலிருந்து விலகி வாழ்ந்தவர்களாக, இந்த உலகை ஒதுக்கி வைத்தவர்களாக, இன்னும் சொல்ல போனால் வாழ்நாள் வாக்குறுதிகள், அதான் அந்த லைஃப் லாங் வவ்ஸ் அப்படின்னு சொல்றமே, அதுதான் இந்த பொதுநிலையினருக்கும் இந்த துறவியருக்குமான அடிப்படையான வேறுபாடாக இருக்கிறது. வாக்குறுதிகள் எடுத்து அந்த வாக்குறுதிகளை தங்களது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதாக அவர்கள் மேற்கொள்கிற அந்த முயற்சி தான் அவர்களை துறவியர் என்றும் பொதுநிலையினர் என்றும் பிரித்து பார்ப்பதாக அமைந்திருக்கிறது. தந்தையே, கிறித்துவத்தில் தோன்றிய முதல் துறவு அவை எது,
அதனுடைய சிறப்பு அம்சம்தான் என்ன? நல்ல வினா. இதை நாம் ஏற்கனவே தொடக்க துரு அவை வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். எகிப்திலே தொடங்கிய துறவரம் என்பது ஒரு சிறு குழுவமாக பல்வேறு இடங்களிலே பரவி இருந்த பொழுது, அது அயர்லாந்து என்று சென்ற போது தனிப்பட்ட நபர்களாக இருந்தது. இத்தாலியிலே தான் முதன் முதலாக பெனடிக்ட் அவர்களது முயற்சியால் பெனடிக்ட் துறவு அவை என்பது உருவானது. இதுதான் கிறித்தவத்திலேயே முதல் முதலாக உருவாகிய துறவு அவை. இந்த துறவு அவையினது சிறப்பு என்ன என்று பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த துறவு வாழ்வு என்பது சமய துன்புறுத்தல்களுக்கு மாற்றாக வீரதீர செயல் புரிந்த இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோடு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பிய பலர் துறவு வாழ்விலே இணைந்தார்கள். உடல் ஒருத்தல், உழைப்பு, இறை வேண்டல் என முழுமையாக தங்களை இந்த துறவு வாழ்விலே ஈடுபடுத்திக் கொண்டார்கள். பெனடிக்ட் துறவு அவை என்று சொன்னாலே இறை வேண்டல், உழைப்பு, அதாவது லத்தீனிலே சொல்வார்கள் ஓரா எத்து லபோரா என்று. இந்த இரண்டையும் தங்களது வாழ்விலே அடிப்படையாக கொண்டு இவர்கள் செயல்பட்டார்கள். இது பொது நிலையினர் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றது. எல்லாரும் எண்ணற்ற வகையிலே இந்த துறவு வாழ்வை மேற்கொள்ள காலப்போக்கிலே ஆர்வத்தோடு ஈடுபட்டதை, ஆர்வத்தோடு வந்து சேர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். தந்தையே, அருமையான விளக்கம். இந்த பெனடிக்ட் துறவு அவை ஐரோப்பா மற்றும் மேலை நாடுகளுக்கு எப்படி பரவியது என்பதை இன்னும் சற்று விளக்கமாக கூறினீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் முதலாக தோன்றிய துறவு அவை பெனடிக்ட். இவர்கள் முன்மொழிந்தது இறை வேண்டல். இவர்களுடைய வாழ்வு என்பது உழைப்பை வலியுறுத்தியதாக. இதை அறிந்த அந்த கால பின்னணியிலே நில உடைமையாளர்கள், அதாவது பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், இந்த துறவியர் தங்களது பகுதியிலே, தங்களது ஊரிலே இருக்க வேண்டும், தங்களுக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும், அவர்கள் தங்களது பகுதியிலே இருப்பது தங்களுக்கு ஆன்மீக உதவி கிட்டும், அவர்களது இறைவேண்டல் தங்களையும் தங்களது குடும்பத்தினையும் தங்களது பகுதியையும் பாதுகாக்கும் என நம்பினார்கள். ஆக பண்ணை நிலவுடமையாளர்கள், சிற்றரசர்கள், ஏன் அரசர்கள் கூட இந்த துறவியர்களை தங்களுடைய பகுதிக்கு அழைத்து அவர்களுக்கு வேண்டிய நிலங்களை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் கொடுத்து எல்லா பகுதியிலும் இந்த துறவியர் இருந்து தங்களுக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும், தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தார்கள். தந்தையே, இந்த பெனடிக்டன் துறவாவை ஒரு இடத்தில் மட்டுமல்ல பல இடங்களில் பரவியதாக சொன்னீர்கள். நில உடமையாளர்கள் அதற்கு ஆதரவு அளித்தார்கள், சிற்றரசர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் ஒரு துறவு அவை என்பது பல இடங்களில் பரவுவதற்கு நிச்சயமாக ஏதேனும் பேரரசர்கள் ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும். அப்படி ஏதும் இருந்ததா? நிச்சயமாக. பண்ணையார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஊர் என்பது, அடுத்து சிற்றரசர்கள் என்பது இன்னும் கொஞ்சம் பரந்த அளவிலே, பேரரசர்கள் என்பது இன்னும் மிகப்பெரியதாக, அதாவது இந்த புனித ரோமை பேரரசு என்று 9ஆம் நூற்றாண்டிலே தொடங்கிய சார்லஸ் பேரரசர் எண்ணற்ற துறவி இல்லங்களை தனது பேரரசு முழுவதும் நிறுவினார். இந்த துறவியர்களை தனது நிர்வாகத்திற்கு கீழ் வைத்துக் கொண்டார். ஏனெனில் இவர்கள் கல்வி அறிவு உடையவர்கள், ஆன்மீக நலன்களை பெற்றவர்கள், ஆலோசனை வழங்குவதிலே வல்லவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக தனது பிள்ளைகளை அந்த பேரரசுக்கு உட்பட்ட பகுதியிலே இருந்த அரசர்களது பிள்ளைகள் மற்றும் பழங்குடியினரிலிருந்து மாறி வந்த பண்ணையார்களது பிள்ளைகள் அனைவரும் கல்வி பெற, கிறித்தவ கல்வி பெற, கிறித்தவ பண்பாட்டினை பெற்றுக்கொள்ள, கிறித்தவ வழிபாட்டிலே
உறுதியோடு இருக்க, நிலைத்து இருக்க என பல காரணிகளுக்காக துறவியர்களை பேரரசர் சார்லஸ் வரவேற்றார். அவருக்கு பின்னால் வந்த அவரது வழிமரபு அரசும் துறவியர்களை இருகரம் விரித்து வரவேற்றது, அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது. இவ்வாறாக அந்த 8ஆம் நூற்றாண்டு 9, 10, 11ஆம் நூற்றாண்டுகள் வரை பெனடிக்ட் துறவை என்பது ஐரோப்பா முழுவதும் மிகவும் பரந்து விரிந்து எண்ணிக்கையற்ற அளவிலே வளர்ச்சியை பெற்றிருந்தது. தந்தையே, இன்றைய காலகட்டத்தில் எல்லா துறவு அவைகளுக்கும் ஒழுங்கு நூல் என்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதே போன்று பெனடிக்ட் துறவு அவைக்கும் ஒழுங்கு நூல் இருந்ததா? நீங்கள் கூறிய விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் அரசர் சிற்றரசர் ஆதரவினால் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அவர்களுக்கே உரிய ஒழுங்கு நூல் இருந்ததா? அதை பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள். நல்ல வினா. ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கிற இந்த துறவு இல்லங்கள், துறவு அவைகள் எல்லாமே ஒழுங்கு நூலை வைத்திருக்கிறது என்றால், அது பெனடிக்ட் துறவியர் வைத்திருந்த ஒழுங்கு நூலை பின்பற்றியதே, அடியொற்றியதே. பெனடிக்ட் அவர்கள்தான் முதல் முதலாக ஒழுங்கு, த ரூல் அப்படி என்பதனை எழுதி தன்னுடைய அவையில இருந்த அத்தனை துறவியரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியவர். ஆனால் அதற்கு முன்பாகவே எகிப்திலே மாஸ்டர், அதாவது ஆசிரியர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒழுங்கு நூல் இருந்தது. அதை தழுவித்தான் பெனடிக்ட் அவர்கள் ஏறக்குறைய 12,000 சொற்கள் அளவிலே இந்த ஒழுங்கு நூலை அமைத்தார். இந்த ஒழுங்கு நூல்தான் அந்த துறவு இல்லங்கள் அனைத்திற்குமே பொதுவானதாக இருந்து அனைத்து துறவியருமே அதை பின்பற்ற வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டிருந்தார். இந்த துறவு நூல் வலியுறுத்தியது எல்லாமே கீழ்ப்படிதல், நற்செய்திக்கு கீழ்ப்படிதல், அந்த துறவர அந்த குழும தலைவருக்கு கீழ்ப்படிதல் என்பதனை வலியுறுத்துவதாக இருந்தது. தந்தையே, துறவிகள் என்பவர்கள் நீண்ட நேரம் இறைவேண்டல் செய்பவர்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். இந்த துறவிகள் நீண்ட நேரம் இறைவேண்டல் செய்வது மட்டுமல்ல, ஒரே நாளிலே அடிக்கடி இறைவேண்டல் செய்வார்கள், அதுவும் நடு இரவில் கூட இறைவேண்டல் செய்வார்கள். இவ்வாறு ஒரு கட்டத்தில் 7 முறை இறைவேண்டல் என்றெல்லாம் ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. இதை பற்றி ஏதேனும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏனென்று சொன்னால், பலரும் பல திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள், துறவியர்கள் தலையிலே முக்காடிட்டு நடு இரவிலே கூட வரிசையாக கோயிலுக்கு செல்வது, இறைவேண்டல் செய்வது, மீண்டும் வரிசையாக திரும்பி படுக்கை அறைக்கு செல்வது என்பதையெல்லாம் காட்டுவார்கள். ஆக அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டால், இரவில் விழித்திருந்து ஜபிப்பது, திருப்பாடல் 119 நாம் வாசிக்கிற போது பல இடங்களிலே சொல்வது, இரவிலும் நான் விழித்திருந்து உம்மை போற்றுகிறேன். அதில் 164வது சொற்றொடலை நாம் வாசிக்கிறோம், ஒரு நாளைக்கு நான் 7 முறை இறைவனை புகழ்கிறேன் என்று வருகிறது. இந்த திருப்பாடனுடைய பின்னணியிலேதான் பெனடிக்ட் துறவு அவையினர் 7 முறை இறைவேண்டல் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அதாவது அதிகாலை, விடியற்காலை, அடுத்து காலை, அடுத்து முற்பகல், நண்பகல், பிற்பகல், மாலை, இரவு என 7 முறை, ஒரு நாளைக்கு 7 முறை இறைவேண்டல் செய்பவர்களாக தங்களை அமைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த இறைவேண்டல் என்பது விண்ணுலகிலே இறைவனை புகழ்வதாக, போற்றுவதாக, வாழ்த்துவதாக, அந்த இறைவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக துறவியர்கள் இருக்கிறார்கள் என்பதனை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த 7 முறை இறைவேண்டல் செய்யும் வழக்கம் துறவு அவைகளிலே நடைமுறைக்கு வந்தது. தந்தையே, 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை இந்த பெனடிக்ட் துறவு அவை மேன்மையானதாக, மிகவும் வளர்ந்த நிலையில் போற்றுதற்குரியதாக இருந்ததாக விளக்கம் சொன்னீர்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? 11ஆம் நூற்றாண்டிலே பெனடிக்ட் துறவு அவையிலே தளர்ச்சி ஏற்படுவதை பார்க்கிறோம். அதாவது
பண்ணை நிலவுடைமையாளர்கள் தங்களது நிலங்களை அவர்களுக்கு தானமாக கொடுத்ததால் தங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும் என்று எண்ணினார்கள். மற்றொன்று குற்ற பரிகார முறை. துறவியர்கள் மற்றவர்களது குற்றங்களுக்கு பாவங்களுக்கு இவர்களே பரிகாரம் செய்பவர்களாக அந்தந்த பகுதியிலே பண்ணையார் அவரது குடும்பத்தினர் அவருக்கு வேண்டியவர்கள் செய்த அந்த குற்றங்களுக்கு பரிகாரம் செய்பவராக, அதைத்தான் ஆங்கிலத்திலே விகாரியஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த வழக்கங்கள் எல்லாமே துறவு வாழ்வில் இடம்பெற்ற போது நாளடைவிலே துறவு இல்லத்திலே, அதாவது பெனடிக்ட் துறவியர் வாழ்விலே அரசர்கள் சிற்றரசர்கள் நில பண்ணையார்களுடைய அந்த ஈடுபாடு அதிகமாகியது. அவர்களது பிள்ளைகளை துறவர இல்லங்களிலே படிக்க அனுப்பினார்கள். அவர்களது பிள்ளைகளையே துறவு வாழ்விலே துறவியராக ஆக்க விரும்பினார்கள். ஆக காலப்போக்கிலே இந்த துறவு வாழ்வு என்பது உலகிலிருந்து விலகி வாழ்வது என்பதிலிருந்து மாறுபட்டு உலகோடு உலகினை வெளிப்படுத்துகிற கண்ணாடியாக மாற்றம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இத்தகைய பின்னணியிலேதான் காலப்போக்கிலே நிலம் ஆடம்பர வாழ்வு செல்வ செழிப்பு இந்த அரசர்களுடைய ஈடுபாடு அதாவது தலையீடு இவற்றின் பின்னால் மெதுவாக மெதுவாக உச்ச நிலையிலே இருந்த பெனடிக்ட் துறவியர் வாழ்வு சரிய தொடங்கியது. தளர்ச்சி ஏற்படுகிறது. பல துறவைகள் புதிதாக உருவாக தொடங்கின. தந்தையே, 11-12 நூற்றாண்டிலே பெனடிக்ட் துறவு அவையில் தளர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னீர்கள். அவ்வாறு தளர்ச்சி ஏற்படுகின்ற போது வேறு துறவைகள் என்னென்ன உருவாகின, எப்பொழுது உருவாகின, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெனடிக்ட் துறவு அவையினது கிளையாக இரண்டு துறவு அவைகள் புதிதாக வடிவம் எடுத்தன. முதலாவது புனித அகுஸ்தீன் துறவு அவை, மற்றொன்று சிஸ்டர்சிய துறவு அவை. இந்த இரண்டு துறவு அவைகளுமே பெனடிக்ட் துறவு அவையிலே மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அந்த துறவு அவையில் ஏற்பட்ட தளர்ச்சி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆடம்பர வாழ்வு வனப்பு மிகுந்த கோயில்கள் ஆடம்பரமான சடங்கு முறைகள் இந்த பண்ணை நில உடைமையாளர்களுடைய தலையீடு இவைகளிலிருந்து விலகியவர்களாக மீண்டும் அந்த தொடக்க வாழ்விற்கு செல்ல வேண்டும், மீண்டும் அந்த திருத்தூதசார் வாழ்வு முறைக்கு செல்ல வேண்டும் என்ற முறையிலேதான் இந்த இரண்டு துறவு அவைகளும் துறு அவையிலே நுழைந்தன. இவைகள் இரண்டும் மிகப்பெரிய அளப்பரிய பணியை துறு அவைக்கு ஆற்றின. தந்தையே, அகஸ்தீனியன் துறவு அவை சிஸ்டர்சியன் துறவு அவை இந்த இரண்டு துறவு அவைகளும் பெனடிக்ட் துறவு அவையிலிருந்து எந்த வகையில் மாறுபட்டு நின்றன? இந்த இரண்டு துறவு அவைகளுமே கடின உழைப்பு கடின தவ வாழ்வு எளிமை ஏழ்மை என்பதனை வலியுறுத்தின. அதிலும் குறிப்பாக சொந்த நிலம் பெற்றவர்களாகவே, அதாவது சிஸ்டர்சிய துறவு அவையினர் நகரிலிருந்து விலகி வெகு தொலைவில் எந்த பண்ணையாரிடமும் நிலத்தை தானமாக பெற்றுக்கொள்வது என்பதில்லாமல் தங்களுக்கு சொந்தமான நிலத்திலே மட்டுமே தங்களது துறவு அவையை நிறுவினார்கள். நோயுற்றோருக்கு பணியாற்றினார்கள், கல்வி பணியாற்றினார்கள், இன்னும் சிறப்பாக மக்களது தேவைகளை நிறைவு செய்பவர்களாக இறந்தோருக்கு திருப்பலி நிறைவேற்றுவது, இறந்தோரினுடைய குடும்பங்களை சென்று சந்திப்பது, ஏன் இறந்தவர்களை கூட தங்களது துறவு இல்லங்களிலேயே அடக்கம் செய்யக்கூடிய வகையிலே கூட மக்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஆடம்பர வாழ்வை தவிர்த்து சுகபோக வாழ்வினை தழுவித்து எளிமையை ஏழ்மையை வலியுறுத்தினார்கள். இது அந்த பெனடிக்ட்
துறவு அவையினது தொடக்க வாழ்விற்கு மூல ஊற்றுக்கு செல்வதாக இருந்தது. இதைத்தான் இந்த இரண்டு துறவு அவைகளும் முன்னெடுத்தன. தந்தையே, பெனடிக்ட் துறவு அவை மற்றும் பல துறவு அவைகளை பற்றி விளக்கமாக சொன்னீர்கள். குளூனி துறவு அவை இன்று உலக அளவில் பல நாடுகளில் பரவி இருக்கின்றது. முதன் முதலில் எந்த காலகட்டத்தில் இது தோன்றியது என்பதை பற்றி சொல்லுங்கள். இந்த துறவு அவை என்பது அந்த காலகட்டத்திலே மிக பெரிய மாற்றத்தை துறவு அவையிலே உருவாக்கியது. பண்ணை நிலவுடைமை முறையினால் துறவு அவையிலே ஆடம்பரம், செல்வ செழிப்பு, சொத்து குவிப்பு என திருநிலையினர் மத்தியிலே வாழ்வு மாறிய போது அதை ஏழ்மைக்கு இட்டு செல்வதாக, நெறிப்படுத்துவதாக, ஏற்கனவே இருந்த துறவு அவைகளையெல்லாம் சீர்படுத்துவதாக இந்த குளூனி துறவு அவை முன்மொழிந்தது. சமய பற்று, கடின உழைப்பு, இதை இரண்டும் இவர்கள் வலியுறுத்தினார்கள். மேலும் திருத்தந்தையின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே இவர்கள் செயல்படுபவர்களாக, அரசரோ சிற்றரசரோ பண்ணை நிலவுடைமையாளரோ இவர்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. மேலும் இவர்களிடம் இருந்த அந்த ஒழுங்கு நெறி, குளூனி அவையை சார்ந்த அத்தனை துறவு இல்லங்களும் இந்த தலைமையினுடைய வழிகாட்டுதலிலே சட்ட ஒழுங்கினை பின்பற்றுவதிலே அமைந்திருந்தது. இந்த குளூனி அவையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 11ஆம் நூற்றாண்டிலேயே, இன்றைக்கு தெரியும் வத்திக்கானில் இருக்கிற புனித பேதுரு பெருங்கோயில் தான் மிகப்பெரிய பெருங்கோயில் என்று, ஆனால் அது கட்டப்பட்டது 16ஆம் நூற்றாண்டிலே தான். 12ஆம் நூற்றாண்டிலேயே உலகிலேயே மிகப்பெரிய கோயிலானது இந்த குளூனி துறவு அவையால் கட்டப்பட்டது. 25 பீடங்கள், மிகப்பெரிய கோயில் என மிகவும் சிறப்பு பெற்றதாக, வழிபாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இந்த குளூனி துறவு அவை விளங்கியது. இன்னும் பல துறவு அவைகள் இருந்திருக்கின்றன. உதாரணமாக கார்மேல் துறவு அவை, கார்த்தூசியன் துறவு அவை, கமால் தலீஸ் துறவு அவை, பிரான்சிஸ்கன் துறவு அவை, இவ்வாறு பல துறவு அவைகள் இருந்திருக்கின்றனவே, இவைகள் பற்றி ஏதேனும் சுருக்கமாக சொல்லுங்களேன். அதாவது இடைக்கால துறவு அவையிலே முதல் முதலாக தோன்றியது பெனடிக்ட் துறவு அவை. பிறகு அது 6 பெரும் துறவு அவையாக வளர்ந்தது. அது மட்டுமல்ல, அதனது கிளைகளாக ஏறக்குறைய 20 துறவு அவைகள் இடைக்கால துறவு அவையிலே பிறப்பெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் சுட்டிக்காட்டதே போல கார்மேல் துறவு அவை, கர்த்தூசிய துறவு அவை, கமல்தோலி, கிராண்ட் மோண்ட் துறவு அவை, ஃபோன்ட் எவ்ரால்ட் துறவு அவை, திருத்துவ துறவு அவை, கார்மேல் துறவு அவை, கமல்தோலி துறவு அவை, கர்த்தூசிய துறவு அவை என எண்ணற்ற துறவு அவைகள் உருவாகின. இவைகள் மருத்துவத்தை, கல்வியை, மக்கள் வாழ்வை, தொழுநோயுற்றோரை என பல நிலைகளிலே துறவு அவையிலே பணியாற்றி இருக்கின்றன. கார்மேல் துறவு அவையை பற்றி நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். 12ஆம் நூற்றாண்டிலே, அதாவது சிலுவை போருக்காக சென்ற படை வீரர்கள் கார்மேல், அதாவது பாலஸ்தீனாவிலே இருக்கிற கார்மேல் மலையிலே இருந்த அந்த பெர்தோல்டு என்கின்ற தலைவரின் கீழ் கார்மேல் அவை தொடங்கப்பட்டது. இந்த துறவு அவையினுடைய தொடக்கம் பற்றி இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அதாவது எலியா காலத்திலேயே அவரது சீடர்கள் யோனா, மீகா இவர்களால் தொடங்கப்பட்டது என்ற கருத்தும் இருக்கிறது. இவர்கள் எளிய வாழ்வு, கடின உழைப்பு, இறைவேண்டல் என தங்களை ஜப வாழ்விலே துறவு அவையினுடைய வளர்ச்சியிலே ஈடுபடுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டு முக்கியமான துறவு அவைகளை பற்றி சொல்ல வேண்டும். அவைகளை பொதுவாக இரவலர் அவைகள், அதாவது மென்டிகன் ஆர்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இவர்கள் மக்களிடம் சென்று தர்மம் கேட்டு, யாசகம் செய்து,
அடுத்தவர்களது உதவியை பெற்று உணவு உண்டு அந்த மக்களுக்கே பணி செய்வது. அதனால்தான் இவர்களுக்கு இரவலர் துறவு அவைகள் என்று சொல்லுவார்கள். அதாவது அசிசி நகரை சார்ந்த பிரான்சிஸ் தொடங்கிய துறவு அவை, பிரான்சிஸ்கன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதை தமிழிலே சொல்ல போனால் பிரான்சிஸ் துறவு அவையினர் என்று சொல்லலாம். இவர்கள் ஏழ்மையை வலியுறுத்தியவர்களாக, அதாவது இயேசுவினது மனிதத்தை முன்மொழிகிற நற்செய்தியிலே சுட்டி காட்டப்படுகிற அந்த திரு தூதுசார் ஏழ்மையை முன்மொழிகிற துறவு அவையாக பிரான்சிஸ் துறவு அவை வளர்ந்தது. அடுத்ததாக இரவலர் துறவு அவையிலே இன்னொரு துறவு அவை டொமினிக் துறவு அவை. இவர்கள் அருமையான பணியை ஆற்றினார்கள். இடைக்கால துறவு அவை வரலாற்றிலே கல்வியை முன்னிலைப்படுத்தி அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் மருத்துவ பணியை ஆற்றினார்கள். நோயுற்றோரை குணப்படுத்துகிற பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். எளிய வாழ்வு, ஏழ்மையை முன்னிறுத்துகிற வாழ்வு என்று டொமினிக் துறவு அவையினரும் அந்த இடைக்கால துறவு அவையிலே மிக சிறப்பான விதத்திலே பணியாற்றி இருக்கின்றனர். தந்தையே, இடைக்கால திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு பல துறவு அவைகள் அவரவர் பாணியிலே திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு என்ன பங்கேற்பு செய்தார்கள்? இந்த இடைக்கால துறவு அவையிலே துறவியரது பணி மிகவும் போற்றுதற்குரியது. இடைக்கால துறவு அவையினுடைய வரலாற்றிலே துறவியர்தான் கிறித்தவ வாழ்வை நெறிப்படுத்துகிறவர்களாக அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அந்த பகுதியிலே அந்த மக்களது கிறித்தவ வாழ்வை சீர்படுத்துவது, அது தொடர்பாக அவர்களை பண்பாட்டிலே வளர்ப்பது, கல்வி பணியாற்றி இருக்கிறார்கள், மருத்துவ பணியாற்றி இருக்கிறார்கள், வேளாண்மை சிறக்க பல்வேறு நுணுக்கங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துறவர இல்லங்களினுடைய பணியினாலேதான் இடைக்கால துறவு அவையும் சரி அல்லது இடைக்கால ஐரோப்பாவானாலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது. இவர்கள் அந்த அறிவுலகிற்கும் பணியாற்றினார்கள், உணர்வு உலகிற்கும் பணியாற்றினார்கள், பக்தியையும் வளர்த்தார்கள், பண்பாட்டையும் வளர்த்தார்கள். ஒட்டுமொத்த மக்களது அந்த ஐரோப்பாவில் இருந்த அத்தனை பேருடைய வளர்ச்சிக்கும் இவர்களது பணி காலத்திற்கும் மறக்கப்பட முடியாது. திரு அவையின் வரலாற்று சுவடுகள் என்னும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு துறவியர் செய்த பங்களிப்பினை அறிந்து கொண்ட உங்களுக்கும் கலந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.